பழமொழி நானூறு பாடலும் பொருளும் பாடல் எண் 56 முதல் 60 வரை. ஊர் வாயை மூட முடியாது. தெரியாதவர் தம் திறனில் சொல் கேட்டால் பரியாதார் போல இருக்க, பரிவில்லா வம்பலர் வாயை அவிப்பான் புகுவரே அம்பலம் தாள் கூட்டுவார். என்னுடைய பொருள் நன்மையது தீமையது என்று தெரியாதவர்கள் பயனற்ற சொற்களை கேட்க நேர்ந்தால் அதை பற்றி கவலைப்படாதவர்கள் போல இருந்து விடுங்கள் என்பதாகும். இரக்கமின்றி மற்றவர்கள் மீது பழி கூறி திரியும் வம்பர்கள் வாயை அடைக்க, அதாவது அவர்கள் வாயை மூடிக்கொண்டு அப்படி வம்பு பேசாதிருக்க செய்ய முயல்பவர்கள் ஊர் பொது இடத்தை தாளிட்டு மூட முயல்பவரை போன்றவர் ஆவார்கள். ஊர் வாயை மூட ஒருவனால் இயலாது என்னும் கருத்தை கூறும் இப்பாடலில் பழமொழி அம்பலம் தாள் கூட்டுவார் என்பதாகும். பாடல் எண் 57. பாவம் செய்யாரை பழி வந்து சேராது. கையார உண்டமையால் காய்வார் பொருட்டாக பொய்யாக தம்மை பொருளல்லார் கூறுபவேல் மையார உண்டக்கண் மானிலாய் என் பறிவ செய்யாத எய்தா எனில். இதனுடைய பொருள் பிறரை ஏசுவதற்கென்று தந்த உணவை பணத்தை கையூட்டை கை நிறைய வாங்கி உண்டவர்கள் சொன்னபடி செய்யாவிட்டால் தங்களை ஏவி விட்டவர்கள் கோபிப்பார்களே என்பதற்காக பொய்யாக வீணான பழிகளை அற்பர்கள் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். மை தீட்டப்பட்ட கண்களும் உயர்ந்த அணிமணிகளும் உடைய பெண்ணே எந்த தவறும் செய்யாதவரை எந்த பழியும் வந்து அடையாது என்கிற போது அதற்காக ஏன் வருத்தப்பட வேண்டும்? இந்த பாடலில் பழமொழி செய்யாத எய்தா என்பதாகும். பாடல் எண் 58. குறை கூறினாலும் கோபம் கொள்ளாதீர். ஆய்ந்த அறிவினர் அல்லாதார் புல் உரைக்கு காய்ந்து எதிர் சொல்லுபவோ கற்றறிந்தார். தீந்தேன் முசுக்குத்தி நக்கும் மலைநாட தம்மை பசுக்குத்தின் குத்துவார் இல். இதனுடைய பொருள் ஆராய்ந்து அறிந்த அறிவு தெளிவு இல்லாதவர்கள் கூறும் வீண் வார்த்தைகளுக்காக அவர் மேல் கோபம் கொண்டு அவர்களுக்கு எதிராக வீண் வார்த்தைகளை கற்றறிந்த பெரியோர்கள் சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். மரத்தின் உச்சியிலே தொங்கும் கொம்பு தேன் கூட்டை குரங்குகள் கையால் குத்தி வழியும் தேனை நக்கி குடிக்கின்ற மலை வளம் மிக்க நாட்டவனே பசு தன்னை முட்டிவிட்டது என்பதற்காக பசுவை முட்ட ஒருவரும் நினைக்க மாட்டார்கள். வைதாரை திருப்பி வைதிட அறிவுடையோர் நினைக்க மாட்டார்கள் என்பதை கூறும் இப்பாடலில் பழமொழி பசு குத்தின் குத்துவார் இல் என்பதாகும். பாடல் எண் 59. வைதாரை வாழ்த்துங்கள். நோவ உரைத்தாரை தாம் பொருட்கள் ஆகாதார் நாவின் ஒருவரை வைதால் வய உரை பூவின் பொலிந்தகன்ற கண்ணாய் அது அன்றோ தீ இல்லை ஊட்டும் திறம். இதனுடைய பொருள் உள்ளம் வருந்த சுடு சொல் கூறியவர்களை அவர் கூறிய சுடு சொற்களை பொறுத்து கொண்டு அவர்களை மன்னிக்க முடியாதவர்களாகி தம் நாவால் அவர் மீது தாமும் சுடு சொல் வீசி வைவார்களே ஆனால் தாமரை மலர்வோல் விரிந்து அகன்று விளங்குகின்ற அழகிய கண்களை உடைய பெண்ணே, அப்படி அவர்கள் சொன்ன சுடு சொல்லல்லவா அவர்கள் வீட்டுக்கு அவர்களே தீ வைத்து அழித்து கொண்டதை போன்றது ஆகும். தம்மை வைதாரை திரும்ப தாமும் வைதல் மிகவும் இழிந்த செயல். வைதவரையும் பொறுத்தல் புகழுடையது பெருமை தருவது என்பதை விளக்கும் இப்பாடலில் பழமொழி தீ இல்லை ஊட்டும் திறம் என்பதாகும். பாடல் எண் 60. பொறுத்தார் பூமி ஆழ்வார். கருத்து ஆற்றி தம்மை கடிய செய்தாரை பொறுத்தாற்றி சேரல் புகழால் ஒருத்து ஆற்றின் வான் ஓங்கு மால் வரை வெற்ப பயன் இன்றே தான் நோன்றிட வரும் சால்பு. இதனுடைய பொருள் கோபம் கொண்டு தமக்கு தீங்கு தரும் பல கொடிய செயல்களை செய்தவர்களையும் மன்னித்து அவர் தந்த துன்பத்தை பொறுத்து கொண்டு அவர்களுக்கும் நல்லதே செய்வதே புகழ் தருவதாகும். மாறாக தமக்கு தீமை செய்தவரை தாமும் தண்டிக்க முற்படுவது வான் முட்ட வளர்ந்துள்ள மூங்கில் மரக்காடுகள் நிறைந்த மலை நாட்டவனே வீண் வேலையாகும். எனவே பிறர் தரும் துன்பம் பொறுத்து பொறுமை காத்தலே சிறப்பாகும்.
இப்பாடலில் பழமொழி தான் நோன்றிட வரும் சால்பு என்பதாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.